இந்த காயின் பெயர் பூனைக்காளி இதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு குறிப்பா குழந்தையின்மை பிரச்சனைக்கு பயன்படுத்துவாங்க இந்த பூனைக்காளி செடியை நம்ம வீட்டிலயே எப்படி வளர்க்கறதுன்னு இரண்டு அடிக்கு பள்ளம் தோண்டி அதுல கொஞ்சம் எருவ கலந்து இந்த விதைகளை நட்டு வச்சிடலாம் பூனைக்காளி ஒரு கொடி வகை செடி அதனால இலைகள் படர்ந்து வரதுக்கு காய்ந்த மரக்கிளைகளை பக்கத்துல நட்டு வச்சிருங்க முடிஞ்சா பந்தலும் போட்டுக்கலாம் நம்ம விதைகள் நட்ட சரியா இரண்டு மாசத்துல ஊதா நிற பூக்கள் வர தொடங்கும் மூன்று மாசத்துல இந்த பூக்கள் காய்களா மாறி நிறைய விளைச்சல கொடுக்கும் சில காய்களை மட்டும் பறிக்காமையே செடியிலேயே விட்டுட்டோம்னா இதோட விதைகளை அடுத்த முறை பயன்படுத்திக்கலாம் இந்த விதைகளை கூட நிறைய மருத்துவ தன்மை கொண்டது சித்த மருத்துவம் படிச்சிட்டு இருக்க நண்பர் ஒருத்தர் இந்த விதைகளை தனியாவே வாங்கிட்டு போவாரு நம்ம பாரம்பரிய விதை திருவிழாக்கள்ல இந்த பூனைக்காலி விதைகள் ரொம்ப கம்மி விலையிலேயே கிடைக்கும் உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா உங்க வீட்டுல வளர்த்து பாருங்க நன்றி